நிலத்தடி நீரோட்டம் காணும் உலகத்தமிழ் விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். நாராயணபுரத்திலிருந்து வாட்டர் டிவினர் ஏழுமலை, உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணீர் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீரோட்டம் பார்த்து போர்வெல் போட்டு தண்ணீர் வராமல் போயிடுச்சுன்னா அதற்குண்டான முழு பணத்தையும் நாங்களே கட்டித்தருவோங்கிற முறை எப்படின்னு சொல்லிட்டு கடந்த சில வீடியோக்களில் விளக்கியிருந்தோம். அந்த வீடியோவோட கமெண்டில் இரண்டு நபர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. அந்த கருத்து எந்த நோக்கத்திற்காக தெரிவிக்கப்பட்டுள்ளது, அந்த வீடியோவில் நான் என்ன நோக்கத்திற்காக தெரிவிச்சிருந்தேன் அப்படிங்கிறத பற்றியும், இதுக்குள்ளே இருக்கிற உண்மைத்தன்மைகளை பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் மிக தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்கக்கூடிய புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய புதிய புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி புரிதலுக்காக ஒரு சில விஷயங்களை பார்த்துருவோம். இரண்டு நபர் சொல்லியிருந்தேன். அந்த இரண்டு நபரில் ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அறிமுகமானவர் தான். அவர் பேரோ அவர் ஊரோ நமக்கு எதுவுமே வேண்டியதில்லை. இரண்டாவது நபர் பார்த்தோம்னா அவரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. இப்போது இதில் இந்த முதலாவது நபர் பற்றி நாம் முதல்ல பார்ப்போம். அவர் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருடமாக தான் எனக்கு அவர் அறிமுகம். அவரை நான் நேரில் பார்த்தது கிடையாது, ஃபோன் கால்ஸில் மட்டும்தான் பேசியிருக்கிறேன். முதன் முறையாக அவர் அறிமுகமாகிறப்போ உங்களுடைய வீடியோக்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகமானார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து அவரும் சேனல் வச்சுருக்கிறாங்கிறது எனக்கு தெரிய வந்தது. சில நாள் கழித்து அவருடைய வீடியோவை என்னுடைய, அதாவது நம்மளுடைய சேனலில் வந்து அறிமுகப்படுத்த சொல்லியிருந்தார். அதுக்கு நான் உடன்படலை. அதுக்கு பிறகு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. நான் ஒரு கமெண்ட்டில் ஒரு கருத்து கேட்டிருந்ததுனால அதுக்கு பிறகு வந்து சமாதானம் ஆகிட்டு மீண்டும் பேசியிருந்தோம். இப்படியே தொடர்ந்த நிலையில் திடீர்னு ஒரு நாள் அவருடைய சேனலில் ஒரு வீடியோவை பார்த்தேன். அந்த வீடியோவில் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்வெல் போட்டு ஃபெயிலியர் ஆச்சுன்னா நாங்களே கட்டித்தருவோம், அதுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தது. இது யார் இந்த மாதிரி செஞ்சுருக்குதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து, அதாவது சேனல் இல்லாத ஒரு நபர் எங்கேயோ வந்து விளம்பரப்படுத்திகிட்டு இருந்துருக்கிறாரு. அவரை எடுத்து இவர் வீடியோ போட்டிருக்கிறாரு. இது பப்ளிக் வீடியோவில் இந்த மாதிரி போட்டிருக்கீங்களே, அவர் தான் தெரியாமல் வந்து அது போல் பண்ணிட்டுருக்கிறாருன்னா இது தவறு சார். இது வந்து டிவைனர்களையும் பாதிக்கும், விவசாயிகளுக்கும் குறைகள் தீராது, மாறாக பிரச்சனை தான் ஏற்படும். இந்த முறையை மக்கள் மத்தியில் பழக்கப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு வந்து சரியான பதில் அவர் சொல்லலை. அதை எடுக்க மனமும் வரல. வீடியோவை எடுத்துருங்க சார், அது தவறுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அவரை நான் எதுவும் கட்டாயப்படுத்தலை, சொன்னேன், அதாவது பயன்படுத்தலை. சரி, எப்படியாச்சும் இதை வந்து நாம் மக்களுக்கு தெளிவு கொடுக்கணுன்னா அதுக்குண்டான வீடியோவை நம்ம தரணும்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். அந்த வீடியோவோட லிங்க்குங்களையும் இந்த வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போயிட்டு பாருங்கள். அதே சமயம் இன்னொரு விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நபருக்கும் எனக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வந்தது இடையில். அந்த கருத்து வேறுபாடு என்ன காரணமாக வந்ததுன்னா, நான் ஒரு கமெண்டில் வந்து கேட்டிருந்தேன், அவர் வந்து அதுக்கு வந்து தவறாக எடுத்துக்கிட்டாரு. நான் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லாமல் அதை தவறாக எடுத்துக்கிட்டாரு. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சில வீடியோக்களும் சரி சில விஷயங்களும் சரி என்ன ஃபாலோ பண்ணார் அவர். இது வந்து மக்கள் மத்தியில் வந்து குழப்பத்தை தரும் சார், கொஞ்சம் மாற்றிங்க, நீங்களும் தனித்துவமாக இருங்க, நானும் தனித்துவமாக இருக்கிறேன்னு கேட்டிருந்தேன். அதை வந்து அப்போ வந்து அவர் எடுத்துக்கலை. மாறா என் மேலே கோவப்பட்டாரே தவிர அதை எடுத்துக்கலை. என் மேலே பிணக்கு ஏற்பட்டுச்சு அவருக்கு. அதுக்கு பிறகு அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பார்த்துக்கினாரு.
அதுக்கு பிறகு இப்படியே வந்து போயிட்டுருக்கிற நிலையில் தான் வந்து இந்த மாதிரி பதிவை பார்த்ததுனால அதுக்குண்டான பதிவாக நான் கொடுத்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த நபரும் இன்னொரு நபரும், அந்த நபர் வந்து ஒரு வேளை இந்த நோட்டீஸ் நபராக இருப்பாரோ அப்படின்னு கூட எனக்கு தோணுது. இதில் இந்த நோட்டீஸ் போட்ட நபர்கிட்ட நானும் பேசியிருக்கிறேன், ஒரு டைம் எனக்கு கால் பண்ணியிருக்கிறாரு. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து நான் ஒரு கேள்வி கேட்டேன், அடிக்கணக்கெல்லாம் நல்லா போடுவீங்களா அப்படின்னு. தண்ணி இருக்கிறத மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும், அடிக்கணக்கெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட அவர் சொல்லியிருக்கிறாருன்றது குறிப்பிட வேண்டிய விஷயம். அதே சமயம் இந்த முதலாவது நபர், அதாவது அறிமுகமான நபர்கிட்ட எனக்கு இன்னொரு கருத்து வேறுபாடும் வந்தது. இந்த போர்வெல் கட்டித்தர முறை வந்து எப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு விளக்கியிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து ஒரு பக்கம் எழுதியிருந்தார், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை ஒன்று அவர் முன் வச்சுருந்தார். அதாவது வந்து இது வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை எடுக்க சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அவர் வீடியோவை தவறாக இருக்கிறப்போ அதை எடுங்க, மக்கள் பார்வைக்கு நல்லா இல்லை, பப்ளிக்கில் இருக்கிறது தவறான விஷயம் இது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நாம் இதை பற்றி விளக்கியிருந்தோம். அவருடைய வீடியோ எடுக்க முடியாது அப்படின்னும்போது நம்மளுடைய வீடியோ எப்படி எடுக்க முடியுங்கிறத நீங்களே யோசிச்சிங்க. இப்படி இருக்கிற நிலையில் ப்ராப்ளம் வரும்ன்ற மாதிரி வார்த்தைகளை தான் அவர் முன் வச்சார். இதனால் நாம் பயப்பட போகிறது எதுவும் கிடையாது. அதில் நான் அவருக்குண்டான பதிலை கொடுத்தேன். அந்த பதில் வந்து மக்கள் பார்வையில் தெரிஞ்சால் அது நம்ம பேர் தான் கெட்ட பேர் ஆகிடும் சொல்லிட்டு நைட்டோட நைட்டு அதை அழிச்சிட்டாரு. இப்போ இந்த வீடியோவில் நான் ஏதாச்சும் திரும்பவும் பேசணும்னா, அதாவது கருத்தை தெரிவிச்சேன்னா, இதையும் அவர் அழிச்சிடுவார். அதனால தான் இதை ஒரு வீடியோவாக கொடுத்துருக்குறேன். இதனுடைய நோக்கம் என்னன்னு நல்லா புரிஞ்சுங்க. அவங்க கொடுத்துருக்கிற மனநிலையை நீங்கள் தெரிஞ்சிங்க. அதே போல் என்னுடைய மனநிலை அந்த வீடியோவில் நான் என்ன தெரிவிச்சிருக்கிறேங்கிறதையும் தெரிஞ்சுங்க. இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அப்படின்றத நல்லா புரிஞ்சுங்க. ஒரு போர்வெல் அப்படின்னு எடுத்தோம்னா ஃபெயிலர் ஆகாமல் பார்க்குற ஆள் யாருமே கிடையாது. மிஷின்லேயும் ஃபெயிலர் ஆகுது, தேங்காயிலையும் ஃபெயிலர் ஆகுது. இப்படி இருக்கிறப்போ பூமிக்கடியில் இருக்கிற தண்ணீர் வந்து தெளிவான முறையில் எத்தனை அடியில் இருக்குங்கிறத நாம் நெருங்கி போகணும். ஒரு சர ரெண்டு சர தவறாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு சரத்தையாவது நாம் தெளிவாக கண்டுபிடிச்சி தர்றவங்களா, அதாவது அடையாளம் காட்டுறவங்களா நாம் வந்து தேர்ந்தெடுக்கணுங்கிறது தான் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிற கருத்து. இதையெல்லாம் விட்டுட்டு காசு கட்டி தருவோம் அப்படின்ற ஒரு முறை வந்து, இதுக்கு என்ன காரணம்னா, முதல்ல விவசாயிங்க வந்து நம்பலை, ஏன்னா ஏமாத்துறாங்களோ என்னவோன்னு சொல்லிட்டு. அதுக்கும் வீடியோ கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோவும் இந்த வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போயிட்டு பாருங்கள். அதாவது ஒரு ஃபெயிலர் ஏன் வருதுங்கிற காரணம் அதில் இருக்கும். இதனால தான் வந்து விவசாயிகள் வந்து அது போல் எதிர்பார்க்குறாங்க. அந்த எதிர்பார்ப்பு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சிலர் வந்து இதை பயன்படுத்தி நினைக்கிறாங்க. அதாவது வந்து ஒரு அளவான பீஸில் விவசாயிங்க வந்து போர்வெல் அமைக்க வேண்டிய ஒரு இடத்த விட்டுட்டு அளவுக்கு அதிகமாக பீஸு கொடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுது. அதாவது கட்டித்தருவேன் அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து ஏதோ சரியான முறையில் நேர்மையான முறையில் செயல்படுற மாதிரியும், அடுத்த டிவைனர்கள்லாம் வந்து தவறான முறையில் செயல்படுற மாதிரி இருக்குது. நான் சொல்லப்பட்ட கருத்துக்கள் வந்து நம்ம வீடியோக்களில் நிறைய விஷயங்களை என்னையும் ஒரு சிலர் வந்து சில டிவைனர்கள் கேட்டாங்க. ஆனாலும் என்ன கேட்டிருந்தாலும் அது வந்து விவசாயிகளுடைய நலனுக்காக மட்டும்தான் இருக்கும். அதே டிவைனர்களையும் நான் யாரையுமே வந்து குறை சொல்லியிருக்க மாட்டேன். ஒரு நடைமுறையில் சொல்லப்பட்ட கருத்தாக தான் இருக்கும். என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டுமே, அதனுடைய உட்பொருளை நீங்களே பாருங்கள் இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் தான் நீரோட்டம் பார்க்குற ஒரு பெரிய ஆளுன்னு நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். சொல்லப்போனால் ஃபெயிலருங்கிற ஒரு வார்த்தையே குறிப்பிட்டது அதிகமாக நானாக இருக்கும், எனக்கும் ஃபெயிலர் ஆகுதுன்னு. யாரையாவது சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம், சொல்ல மாட்டாங்க. ஒரு ரெண்டு பாயிண்ட்டு பார்த்துருப்பாங்க, நான் 10 வருஷமாக நீரோட்டம் பார்க்குறேன்னுவாங்க. இப்படி ஏகப்பட்ட பொய்கள் தான் என்கிட்டவே சொல்லியிருக்கத்த நானே பார்த்துருக்குறேன். இப்படியெல்லாம் இருக்குது. அதாவது ஏமாற்ற போகிற
நீரோட்ட நிபுணர்கள் வந்து யாருமே கிடையாது, நீரோட்டம் பார்க்குறவங்க யாருமே கிடையாது, அவங்களே ஏமாந்து போகிறாங்க. ஒரு சிலர் வந்து அனுபவசாலிகளுக்கும் முயற்சி பண்ணி தோல்வியாகுது, ஒரு சிலருக்கு வந்து தெரியாமையே பார்க்குறாங்க. இதில் கட்டித்தருவுங்கிற ஒரு முறை வந்து இது சுயநலத்துக்காக பயன்படுத்துறது. கட்டித்தருவுன்னா நமக்கு வந்து ஒரு இன்ச்சு தண்ணி இது ஒரு ஏக்கர் நிலத்துக்கு ரெண்டு இன்ச்சு தண்ணி தேவைப்படுதுன்னா அதுக்கு வந்து நாம் நாலு போர்வெல் அஞ்சு போர்வெல்லை போட்டு ஃபெயிலியர் ஆகிட்டு கட்டி தந்துட்டு அப்புறம் ஒரு போர்வெல் போடுறோன்னு வச்சுங்க, விவசாயிகளும் கட்டி கொடுத்துட்றோம், பூமி தாய்க்கு யார் கட்டி கொடுக்குறது? இப்படியெல்லாம் இருக்குது, இதெல்லாம் சிந்திங்க. இப்போ அந்த கமெண்ட்டில் என்ன தெரிவிச்சிருக்கிறாங்கங்கிறத ஒவ்வொருத்தராக பார்ப்போவாங்க. ஏழுமலை சார் வணக்கம், தவறாக ஏதாவது பேசினா மன்னிக்கணும். நீங்கள் அடுத்தவங்களை பற்றி போடுற பதிவு மறைமுகமாக போடுறத விட்டு நேரடியாக அவங்க பேரை சொல்லி அவங்க ஊரை சொல்லி போடலாமே. அவர் பேரை நம்ம சேனலில் சொல்லணும், அதான் அவருடைய நோக்கம். ஏன்னா போட முடியாது, பயம்லாம் எதுவும் கிடையாது. நீரோட்டம் நிபுணர்கள் மத்தியில் எதிர்ப்பு இருந்தாலும் விவசாயிகள் மத்தியில் வரவேற்பு. டிவைனர்கள் மத்தியில் எதிர்ப்பா? யாருமே கேட்கலையே. நான் கேட்டேன், அதுக்கு அடுத்தபடியே ஒரு டிவைனர் கேட்டார். பாருங்கள் எப்படி வந்து கோர்த்து விடுறாரு பாருங்கள். இதை பார்க்க வர்றவங்க வந்து இதை பார்த்தாங்கன்னா, அதாவது வந்து விவசாயிங்க வந்து டிவைனருங்க மத்தியில் எதிர்க்கிற மாதிரி வந்து இவர் வந்து அதை தோரணமாக்குறார். விவசாயிகள் மத்தியில் வரவேற்பு, தன் கண்ணை தானே குத்தி சொல்கிறாங்கங்கிறது விவசாயிகளுக்கு தெரியாத உண்மை. நீங்கள் சொல்லும் அனைத்து கருத்துக்களும் என்னையும் என்னுடைய சேனலையும் குறிப்பிட்டு மறைமுகமாக பேசியுள்ளீர்கள். மறைமுகமாக பேசியிருக்கிறனோ அவருடைய சேனலை பற்றியும் அவரை பற்றியும். இந்த கமெண்ட்டை பார்க்க வர்ற விவசாயிங்க வந்து ஏதோ தெரியல ரகசியம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுக்கணும். அதே சமயம் எனக்கு ஒன்றுமே தெரியாது பாருங்கள், அவர் சேனல் நம்ம வந்து சொல்லக்கூடாதுன்றது எனக்கு தெரியவே தெரியாது. என்னப்பா நியாயம்? அதுதான் நிதர்சனமான உண்மை. மிகப்பெரிய உண்மையை கண்டுபிடிச்சி நிரூபித்த மாதிரியே இருக்குது பாருங்களேன். நான் ஒரு இந்தியன். கொடுத்துருக்கிற வீடியோவுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையே. சுதந்திரமாக உள்ளவர். நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தேன். இவர் எப்போ என்ன ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாரோ அப்பயே ஏன் சுதந்திரம் போயிடுச்சு. ஒரு விதத்தில் அது நம்ம தமிழ் விவசாயிகளுக்கு நல்லதாக போச்சு. இவர் என்னை சேண்ட நீரோட்ட கலையோட தெளிவு கொடுக்கறதுக்கு எனக்கு நிறைய ஐடியா வந்தது. அந்த விதத்தில் அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கணும். சுதந்திரம் எனது பிறப்புரிமை. பாருங்கள் இந்த இடத்துல உரிமை பறித்த மாதிரியே தெரியுது பாருங்கள். நான் என்னவோ அவர் வீடியோ போட வேணான்னு சொன்ன மாதிரியும் கருத்துக்களை தெரிவிக்கூடாதுன்னு சொன்ன மாதிரியே இருக்குது. பார்க்குறவங்க நீங்கள் எப்படி நினைப்பீங்க பாருங்கள். நான் பதிவிடும் கருத்துக்கள் அனைத்தும் என்னுடைய சொந்த கருத்துக்கள் தான். அதை காலம் சொல்லும். இதனை குறுக்கிட தடங்கள் செய்ய யாருக்கும் அனுமதி இல்லை. குறுக்கிடவும் தடங்கள் செய்யவும் வாய்ப்பே இல்லை. உங்களுடைய கருத்துக்களுக்கு மறுபடியும் பதிலளிக்க மாட்டேன். ஏன் பதிலளிக்க போகிறாரு? நான் பதிலளிக்க வேண்டியது வரும். நான் பதிலளிச்சுன்னா அப்புறம் அதை அடுத்த விவசாயிங்க பார்ப்போங்க. அப்புறம் ராவோட ராவா அந்த கமெண்ட்டை அவர் டெலிட் பண்ண வேண்டியது வரும். இதில் கீழே ஃபோன் நம்பர் வேறு போட்டார். யாராச்சும் நீரோட்டம் பார்த்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா கட்டித்தருவுங்கிற முறைக்கு கால் பண்ணுவாங்க, அதனால் நேக்கா ஓடிட்டார். சரி அடுத்த ஒரு நபரை பார்ப்போம். உண்மையை சொல்வதற்கு அதிகம் பேச வேண்டிய அவசியமில்லை, அதிக நேரமும் தேவையில்லை. பொய்யை விட உண்மைதானே லென்த்தாக இருக்குது பாருங்கள், ஒரு எய்த்து எக்ஸ்ட்ரா இருக்குது. ஆனால் உண்மையை பொய் என்று பொய் சொல்வதற்கு மட்டுமே அதிகம் பேச வேண்டும், அதிக நேரமும் தேவைப்படுகிறது. நான் எங்கே பொய் சொன்னேன்? பொய் சொல்ல தைரியம் இல்லாதனால தானே இந்த மாதிரி வீடியோ விட்டுட்டுருக்கிறேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதை பார்த்துட்டாங்கல்ல,
இனிமேல் நம்ம தமிழ் விவசாயிங்க மெய்ப்பொருள் காண்பாங்க. திருக்குறள் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கிறேன், திருக்குறள் தான். திருக்குறள்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச குறள் இந்த குறள் தான். உண்மையை மாற்ற எப்பொழுதும் முடியாது. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, வேறு ஒரு வகை புதிய ஆற்றலாக மாற்ற முடியும். அந்த விதத்தில் பார்க்கும்போது ஆற்றலுங்கிறது உண்மைதான், உண்மையை மாற்ற முடியும், ஆனால் மறைக்கவோ அழிக்கவோ முடியாது. நன்றி நண்பர்களே, வணக்கம். எந்த நண்பர்களுக்கு நன்றி சொல்கிறாருனே தெரியல பாருங்கள். இது நம்ம சேனலு, நம்ம நண்பர்களுக்கு நான் தான் இங்கே பதில் சொல்ல வேண்டியதோ இல்லை நன்றி சொல்ல வேண்டியதோ, ஆனால் இவர் யாருக்கு சொல்கிறாருனே தெரியல. இது வரைக்கும் பார்த்த இந்த பதிவில் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நான் என்ன நோக்கத்துக்காக அந்த வீடியோ விட்டுருக்கிறேன், அவங்க என்ன நோக்கில் கொடுத்துருக்குறாங்கங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு சிலது வந்து நம்ம கற்பனையாக கூட இருக்குங்கிறது உங்களோட கருத்தாக இருக்கலாம். இருந்தாலும் இதில் இருக்கிற உண்மைத்தன்மைகளை நீங்கள் தெரிஞ்சிங்க, அடுத்தடுத்த ஒரு பதிவுகளில் வந்து நல்ல தெளிவான பதிவுகளை சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களை போல் விவசாயிங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றியுடன் நாராயணபுரம் வேமொழி. வணக்கம் உறவுகளே.